புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாழ்க்கையில் வெற்றி பெற ஞாபக மறதி தேவை. தீமையை மறந்து நன்மையை மனதில் கொண்டாலே போதும், அனைவராலும் சிறப்பான வெற்றி வாழ்க்கையை நித்தம் நித்தம் வாழ முடியும். ஆனால் மறவாமல் உங்களது வாழ்வை சிறப்பித்துக் கொண்டே இருப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-9595. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. ஓம் ரிஷபத்வஜாய வத்மகே க்ரூணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் வீரத்வஜாய வத்மகே விக்னகஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார். ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சியை சிறப்பா துவங்குவோமா சார்? நிச்சயமா. அதாவது மகாகவி பாரதி நமக்கெல்லாம் வந்து ஒரு ஆதர்ச புருஷன் இல்லையா? மகாகவி பாரதி தன்னுடைய பாட்டு எழுதுறார், பாரத நாடு பழம்பெரும் நாடு அப்படின்னு எழுதுறார், ஞானிகள் வாழ்ந்த நாடு அப்படின்னு எழுதுறார். இந்த குழந்தைகள் எல்லாமே வீட்டில் நம்ம பாரதியாருடைய பாடல்கள் படிக்க சொல்லணும், திருக்குறள் படிக்க சொல்லணும். இதுல பல அற்புதமான ஆன்மீக தகவல்கள் இருக்கு. அதுல பாரத நாடு பழம்பெரும் நாடு, ஞானியர் வாழ்ந்த நாடுன்னா, நம்ம நாட்டில் சித்த புருஷர்கள் வாழ்ந்த நாடு. எவ்வளவோ துன்பங்கள் மனிதருக்கு இருந்தாலும் அது நீங்குவதற்கு நம்முடைய சித்தர்கள் அற்புதமான வழிகள் காட்டுகிறார்கள். ரொம்ப வாழ்க்கையில் உங்களுக்கு தாங்க முடியாத துன்பம் இருக்கிறது அப்படின்னா, உங்க பக்கத்துல எங்கே ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கிறதோ அந்த ஜீவ சமாதியில அமர்ந்து ஒரு அரை மணி நேரம் நீங்க மௌனமாக தியானம் செய்து உங்கள் மனதிலே என்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ, என்ன கவலைகள் இருக்கிறதோ, என்ன கண்ணீர் விட தோன்றுகிறதோ அதை செய்து இந்த ஜீவ சமாதியிலே நீங்கள் வேண்டிக் கொண்டால் உங்கள் துன்பங்கள் பறந்தோடும். இதை வந்து இயற்கையா எல்லாருமே ஜீவ சமாதியிலே அமர்ந்து தியானம் செய்தவர்கள் உணர்ந்து கொண்ட உண்மையான விஷயம். ஆகவே ஜீவ சமாதிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சித்த புருஷர்களுடைய ஜீவ சமாதிகளில் அமர்ந்து தியானம் செய்தால் அது எல்லா வகையான துன்பங்களும், இந்த கலியுகத்திலே நாம் தினந்தினம் அனுபவிக்கக்கூடிய எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். தமிழ் தாயின் மீசை வைத்த செல்ல பிள்ளையாம் பாரதியை குறித்த அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? யாருமா பேசுறீங்க அங்கிருந்து? பார்வதியம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மகனுக்காக கேட்கறேன். ஓகே, அவங்க பெயர்? கார்த்திக். டேட் ஆஃப் பர்த்? 1984 June 28. ஓகே, பிறந்த நேரம்? டிசம்பர் ராசி, மிருகசி நட்சத்திரம், 8:10 காலை. ஓகேம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? திருமணத்தை பற்றி கேட்கணும். ஓகேம்மா, சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா. நீங்கள் வந்து சொல்கிற போது எனக்கு முதல்ல தேதியை சொல்லிவிட்டு பிறகு மாதத்தை சொல்லி பிறகு வருஷத்தை சொன்னா எனக்கு கால்குலேட் பண்றதும் உங்களுக்கு பதில் சொல்வதும் எனக்கு எளியதாக இருக்கும். சரிங்களா? இப்போ இவர் வந்து 28/6/84 பிறந்திருக்கிறார். சரி, வியாழக்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம் இல்லையா? இப்போ இவருடைய ஜாதகமும் பாத்தீங்கன்னா இன்றைய கிழமையிலையும் பாத்தீங்கன்னா இதே வியாழக்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரத்துலதான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பொருத்தமே இவருடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த கேள்வியை கேட்கிறீர்களோ அந்த கேள்வி மிக சிறப்பான முறையிலே வெற்றியடைய போகிறது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகத்திலே மிதுனத்திலே சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார். அவரோட சுக்கரன் சூரியன் புதன் அப்படிங்கிற இந்த அமைப்பு இருக்கிறது. இவருக்கு என்ன ஒரு விஷயம் ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா, இவருக்கு களத்திர தோஷம் இருக்கு. இந்த களத்திர தோஷம் திருமண விஷயத்துல கடுமையான தடைகளை கொடுக்கிறது. இந்த களத்திர தோஷம் அப்படின்னா அன்பர்கள் தெரிஞ்சுக்கணும், ஏன் ஜாதகத்துல களத்திர தோஷம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் தன்னுடைய மனைவியை தன்னுடைய வாழ்க்கையிலே சரிவர நடத்தாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மறு ஜென்மம் எடுக்கிற போது அவர்கள் ஜாதகத்திலே களத்திர தோஷம் என்று தெரியும். இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் புரிஞ்சுக்கொள்ளணும். தன்னுடைய வீட்டிலே மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள், பெண்களுக்கு தீங்கு அளிக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே இந்த களத்திர தோஷம் என்பது ஜாதகத்தில் தெரிகிறது. நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு தோஷம் தெரிகிறதுனா அதுக்கு பின்னால பல காரணங்கள் உண்டு. இந்த அன்பருக்கு பதில் சொல்கிற போது இந்த குறிப்பை நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. நம்ம அன்பர்கள் எல்லோருமே
இந்த கடத்திர தோஷம் நீங்குவதற்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமைகளிலே அருகில் உள்ள புற்று அம்மன் கோயில்ல உங்க அன்பு மகன்ட சொல்லுங்க, ராகுகால நேரத்திலே அங்கே நெய் தீபம் ஏற்றி வர சொல்லுங்கள். அருகில் இருக்கக்கூடிய புற்று அம்மன் கோயிலிலே நெய் தீபம் ஏற்றி வர சொல்லுங்கள். அப்படி செய்தால் இவருடைய திருமண முயற்சி இந்த ஆண்டே கைகூடும். அற்புதமான முறையிலே வாழ்க்கை துணை அமைவார், மேற்கு திசையிலிருந்து அமைவார், பார்வதியுடைய பேருடையவராகவே அவரும் இருப்பார். அவங்க அன்புகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க புற்றுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் சார், நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோவில்ல புற்றுல வந்து பால் ஊத்துவாங்க, முட்டை எல்லாம் வைப்பாங்க இல்லீங்களா, இதெல்லாம் சரிதானா சார்? அதாவது புற்றிலே பால் ஊற்றுங்கள், முட்டை வையுங்கள் அப்படின்னு எந்த சாஸ்திரத்திலையும் இல்ல. இது இவர்களாக செய்யக்கூடியது. அந்த பாலை வந்து அந்த பாம்பு சாப்பிடுகிறது அந்த அப்படிங்கறதெல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் தவிர, புற்று அம்மனை வழிபடத்தான் சொல்கிறோம். அதுக்கு நீங்க வந்து பாலை வந்து புத்துக்கு உள்ள ஊத்துங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. உங்களுடைய விருப்பத்திற்காக பாலை முன்னால வச்சுட்டு வரலாம், அவ்வளவுதான். இந்த புற்றுக்குள்ளே ஊற்ற வேண்டாம், அது தவறான விஷயம்தான். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசலாம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாங்க திருச்சியில இருந்து கோவிந்தராஜன் பேசுறேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய மகளுக்காக, திருமணத்திற்காக. ஓகே, அவங்க பெயர்? வித்யா. டேட் ஆஃப் பர்த்? 1/3/1993. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் இரவு 10:05. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? ராசி வந்து ரோஹிணி நட்சத்திரம். ராசி சார்? ராசி வந்து ரோஹிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. ஓகே, திருமணம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா சார்? இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய அன்பு மகளுடைய ஜாதகத்துல வந்து அவங்க பிறந்திருக்கிறது துலா லக்னம். துலா லக்னத்துல அவங்க ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய ஜாதகத்துல திருமண விஷயத்துல 2019 திருமணம் கூடி வரும் இருக்கு. பெருமாளுடைய பெயருடையவர் வந்து இவருக்கு வாழ்க்கை துணைவராக அமைவார். உங்க வீட்டிலிருந்து வடக்கு திசையிலிருந்து மணமகன் அமைவார். நல்ல முறையில வாழ்க்கை அமையும். உங்க அன்பு மகள்கிட்ட ஒரு வாழ்த்து சொல்லுங்க. இவங்க வந்து ஜாதகத்துல சந்திராஷ்டமம் நிரந்தரமாக இருக்கிறது. இந்த மாசத்திற்கு 2.5 நாள் சந்திராஷ்டமம் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? எதிரையும் பொறுமையா இருங்க, அவசரப்பட்டு பேசாதீங்க, மூட அவுட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்றோமே. உங்கள் அன்பு மகள் ஜாதகத்தில் அப்பப்போ ஒரு மூட அவுட் ஆகக்கூடிய ஒரு குணம் தென்படுகிறது. அதை அவரிடம் சொல்லி அவருடைய குணத்தை மாற்ற வேண்டும். இவருடைய ஜாதகத்தில் 2 ராகு 8 கேதுன்னு ஒரு நாகதோஷம் இருக்கு. அந்த நாகதோஷம் விலகுவதற்கு செவ்வாய் கிழமைகள்ல நீங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு கொண்டு வந்தால், உங்கள் அன்பு மகள் வழிபட்டு கொண்டு வந்தால் அவருடைய நாகதோஷம் விலகும். நாகதோஷம் விலகிய பிறகு வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலைகளை மனிதர்கள் அடைய முடியும். உங்கள் அன்பு மகளுக்கு திருமண விஷயம் 2019 மிகச்சிறப்பான முறையில் இவருடைய வாழ்க்கை அமையும். அதற்கு வாழ்த்துக்கள். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் ஒசூர்ல இருந்து பிரவீன்குமார் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்க. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 13/3/1998 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 4:15 மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம் மேடம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? வேலை சம்பந்தமா கேட்கணும் மேடம். குறிப்பா வேலை குறித்து என்ன தெரிஞ்சுக்கணும் சார்? எப்போ கிடைக்கும், அரசு வேலை கிடைக்குமா இல்லையா, எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணி, ரிசல்ட்காக வெயிட் பண்ணி. கூடிய விரைவிலேயே கை கொடுக்கும் சார், கவலையப்படாதீங்க சார். இப்ப இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பருக்கு வணக்கம். உங்களுடைய ஜாதகம் வந்து நீங்க பிறந்திருக்கிறது மகர லக்னத்துல பிறந்திருக்கீங்க. மகர லக்னம், சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம். சரி, இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா சார், ஒரு வேலை அப்படின்னு தேடுறீங்க அப்படின்னா, நான் வந்து இளைஞர்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மன உறுதி. இந்த வாழ்க்கையில எதையும் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் மன உறுதி தேவைப்படுகிறது. நிறைய போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை, அதை மீறிக்கிட்டு ஜெயிக்கணும். ஏன்னா உங்க ஜாதகத்துடைய அடிப்படை குறிப்புகள் நான் ஏன் சொல்றேன் உங்களுக்கு தெரியும். மனம் தளர்ச்சி அடையாதீர்கள், சரிங்களா? சுறுசுறுப்பா உற்சாகமா நீங்க இருங்க. எந்த வகையிலும் ஒரு வேலை கிடைக்க தாமதமானால் மனசு கஷ்டப்பட்டு வாழ்க்கை அப்படி ஆயிருச்சே நினைக்காதீங்க. உங்களுடைய ஜாதகத்துல தனியார் துறையிலே வேலை கிடைக்கும் அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3 ஆண்டுகள் தனியார் துறையில கடுமையாக உழையுங்கள். 2023 அதாவது 22 நவம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, வெளிநாட்டு வாய்ப்பு வரும். அதுவும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து உங்களுக்கு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு அந்த ஊர்ல நீங்க வேலைக்கு போவீங்க, வாழ்க்கையிலே உயர்வடைவீர்கள். நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் வந்து காரைக்குடியில இருந்து உமா மகேஸ்வரி பேசுறேன் மேடம். உமாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க?
என் பையனுக்காக கேட்கணும் மேடம். ஓகே, அவருடைய பெயர்? அவருடைய பெயர் விக்னேஸ்வரன். டேட் ஆஃப் பர்த்? 20/12/89. பிறந்த நேரம்? 10:30. ராசி மற்றும் நட்சத்திரமா? ஹஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி. ஓகே, உமாமா என்ன கேட்கணும் இன்னைக்கு விக்னேஷ்காக? தம்பிக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும், அதான். அப்புறம் வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும், ரெண்டுக்காக தான் கேட்கணும். இரண்டுமே கை கூடுமா? கவலையே படாதீங்க சார், இப்ப இதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க அன்பு மகனுடைய ஜாதகம் வந்துமா, அவர் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. அவருடைய ஜாதகத்துல 6 இடத்துல சுக்கிரன் ஆகுமா. இந்த நிகழ்ச்சி தொடங்குற போதே நான் ஒரு விஷயம் சொன்னேன், கடத்திர தோஷம். நம்ம வந்து பூர்வ ஜென்மத்தில் பெண்களுக்கு தொந்தரவுகள் செய்திருந்தால், கட்டிய மனைவியை சரியாக கவனிக்காமல் விட்டிருந்தால், அது கடத்திர தோஷமாக தென்படுகிறது. அதுதான் திருமண தடைக்கு காரணம் சொன்னேன். உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு தோஷம் இருக்கிறது. ஆகவே அவருக்கு நீங்க வந்து இந்த பிறவியில நீங்க சொல்லி வைக்கணும், பெண்களை மதிக்கணும், சரியான முறையிலே அவர்களுக்கு திருமண வாழ்க்கையிலே கட்டிய மனைவியை பொறுமையாகவும் பொறுப்புடனும் நடத்த வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லணும். சரியான மரியாதை கொடுக்கணும் சொல்லணும். இவருடைய ஜாதகத்துல 2021 திருமணம் இருக்கு. சீக்கிரம் திருமணம் நடப்பதற்கு இவருக்கு துர்க்கையம்மன் வழிபாடை சொல்லுங்க. எப்பொழுதுமே இவர் துர்க்கையம்மனுடைய வழிபாடை செய்து கொண்டிருந்தால் இவருக்கு மிக விரைவிலே திருமணம் நடக்கும். இவருடைய வாழ்க்கை வாழ்வாங்கு வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க கனவுல எப்பயாவது பாம்பு வரும், சில பேருக்கு எப்ப பாரு பாம்பு வரும் சார், இது எதனை குறிக்குது? ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கா? நான் வந்து இந்த விஷயத்துல நம்ம எப்படி பாக்கணும்னா, அதாவது சைக்காலஜிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறு, நாம ஜோதிடத்துடைய அடிப்படையில் சொல்ல போகிறேன். 3 விஷயங்கள் இதுல இருக்கு, யார் கனவு காண்கிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கு. திருமணத்திற்கு முன்னால ஒருத்தருக்கு கனவிலே ஞாபகம் வந்தால் அவருக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் மனதிலே அதிகமாக வந்துவிட்டது, விரைவிலே திருமணம் ஆக போகிறது, நாகதோஷம் இருக்கிறதுன்னு பொருள். அது ஒண்ணு. திருமணம் ஆன பெண்களுக்கு இப்படியாக கனவிலே நாகம் வந்தால் விரைவிலே குழந்தை பாக்கியம் அமைய போகிறது அப்படின்னு அர்த்தம். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். திருமண பிறகு பிற்காலத்திலே சிலருக்கு நாகங்கள் கனவிலே வந்தால் கடுமையான நாகதோஷம் இருக்கிறது, சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் என்று கிரகங்கள் நமக்கு உணர்த்துவதாக பொருள். அதான் கனவுடைய பொருள். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். கனவுன்னு சொல்லும்போது இன்னொரு சந்தேகம் வருது, கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இந்த கனவு வந்து நாங்க எப்போ கண்டாக்க மெய்ப்படும்? நிஜமாவே உண்மையாகும்? உண்மை உண்மை. கனவு மெய்ப்பட வேண்டும், காரியமாவது விரைவில் வேண்டும், நினைவில் நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைவிட வேண்டும். இந்த முண்டாசு கவிஞன் சொன்ன வரிகள் தான் அந்த கனவு மெய்ப்படும். எப்பொழுதும் பாத்தீங்கன்னா, நீங்கள் அதிகாலையிலே காணக்கூடிய கனவுகள் மெய்ப்படும். அந்த கனவுகள் காண்கிற போது ஒரு டீப்பான சப்ஜெக்ட், அது பேசுறதுக்கு நிறைய இருக்கிறதுல, அந்த கனவு உங்களிடமிருந்து விலகுகிற போது போகிற அந்த நீங்க கூர்ந்து கவனிக்கிறீர்களானால் வாழ்க்கையுடைய பல உண்மைகள் தெரியும். அந்த கனவு எங்கிருந்து தொடங்குகிறது, நம்ம மூச்சு காட்டுற பொழுது எங்கிருந்து எங்கே செல்கிறதுன்னு கவனிச்சீங்கன்னா ஒரு அற்புதமான உண்மைகள் புரியும். கனவு அதிகாலையிலே காணக்கூடிய கனவு மிகப்பெரிய உண்மையாக வாழ்க்கையிலே நடக்கிறது. அது சார் இன்றைய பயனுள்ள தகவல். அதாவது நம்முடைய அன்பர்கள் வந்து திரும்ப திரும்ப ஒரு சந்தேகத்தை கேட்கறீங்க, செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷத்தை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கறீங்க. செவ்வாய் தோஷத்தை கண்டுபிடிப்பதற்கு எளிமையான விஷயங்கள் இருக்கு. பரிகார செவ்வாய் இருக்கு. அந்த பரிகார செவ்வாய் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய ராசிக்கோ லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ, சந்திரன் லக்னம் சுக்கரன் இவைகளிலிருந்து 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். ஆனால் இது பரிகார செவ்வாய் கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் கிரகம் வந்து மேஷ ராசியிலோ விருச்சிக ராசியிலோ மகர ராசியிலோ இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது, அது பரிகார செவ்வாய். சிம்மத்தில் இருந்தால், கும்பத்தில் இருந்தால் பரிகாரம் இயல்பாகவே ஆகிவிட்டதுன்னு அர்த்தம், அங்கேயும் செவ்வாய் தோஷம் கிடையாது. ஆகவே இந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் இந்த அமைப்புகளை பார்த்துக்கணும். அதே மாதிரி குருவுடைய பார்வை, சனியுடைய பார்வை, சூரியனுடைய பார்வை, சந்திரனுடைய பார்வை இந்த கிரகத்தின் மீது பட்டாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. அந்த கிரக செவ்வாயோடு இந்த கிரகங்கள் இணைந்திருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி செவ்வாய் தோஷத்துல பல நுணுக்கம் இருக்கு. வரக்கூடிய அன்பர்கள் எல்லாம் ஒரு நினைக்கிறீங்க அப்படின்னா, செவ்வாய் தோஷம் இப்படி இருக்க சார், இது செவ்வாய் தோஷமா அப்படின்னு கேட்கறீங்க ஜாதகத்துல. நீங்கள் நினைப்பதை விட ஜோதிடத்திலே பல நுணுக்கமான விஷயம் இருக்கு. உதாரணமா, உங்க ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் வெளிப்படையா தெரியல, ஆனால் ஜோதிடர் செவ்வாய் தோஷம் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்த ஒருவருக்கு ஜாதகத்திலே செவ்வாய் நேரடியாக தோஷம் காட்டாவிட்டாலும் அவர்கள் செவ்வாய் தோஷத்திலே பிறந்தவர்கள். அதுதான் தெரிஞ்சுக்கணும். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தாலே அது செவ்வாய் தோஷம் தான். அப்ப அவங்க என்ன சார் பண்ணலாம் இதற்கான தீர்வு? அதற்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, கந்தர் சஷ்டி கவசம் சொல்லணும். சிம்பிள் எளிமையான பரிகாரம் போதும். செவ்வாய்க்கிழமைகளிலே கந்தர் சஷ்டி கவசம் சொன்னாலே நம்மை பிடித்த செவ்வாய் தோஷம் முழுமையாக விலகும். ஏன் செவ்வாய் தோஷத்தை பாக்குறோம் அப்படின்னா,
அது செவ்வாய் தோஷத்தையும் அந்த திருமண விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காரணம், செவ்வாய் தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒருவருக்கும் இல்லாத ஒருவருக்கும் இடையில திருமணம் செய்தால் தாம்பத்தியம் பாதிக்கப்படும். ஆகவேதான் செவ்வாய் தோஷத்தை இந்த திருமண நேரத்திலே அவசியம் பார்க்கணும்னு சொல்றோம். வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன், எங்க பொண்ணுக்காக கேக்கணும். ஓகே, அவங்க பெயர்? சர்மிளா. டேட் ஆஃப் பர்த்? 9/6/90. பிறந்த நேரம்? 3:30 மதியம். மதியம், ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மூல நட்சத்திரம் தனுசு ராசி, துலா லக்னம். ஓகே, என்ன சார் கேக்கணும் இன்னைக்கு உங்க மகளுக்காக? திருமணம். ஓகே, சரி, இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேக்கலாம். யா வணக்கம், செவ்வாய் தோஷம் மூல நட்சத்திரத்துக்காரர்கள் எல்லோருக்குமே பிறப்பிலேயே செவ்வாய் தோஷம் உண்டு. ஆகவே நான் சொன்ன பரிகாரத்தை நீங்களும் செய்து வாருங்கள். கந்தர் சஷ்டி கவசத்தை சொல்லணும்னு சொன்னேன், அது தொடர்ச்சியாக உங்களுடைய அன்புகள் சொல்லி வந்தாலே திருமணம் கைகூடும். இவருக்கு இந்த ஆண்டே திருமணம் கைகூடும். ஒரு 6 வெள்ளிக்கிழமை அருகிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அம்மனுக்கு, எந்த அம்மனாக இருந்தாலும் அந்த அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றச் சொல்லுங்கள். அருமையான முறையிலே அவருக்கு திருமண வாழ்க்கை அமையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். எங்களுக்காக ஒரு சிறப்பு தகவல் சொல்லுங்க சார். அதாவது நீங்க கனவுகளை பத்தி கேட்டீங்க, அந்த கனவுடைய ஒரு தகவலை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதிகாலையிலே நீங்கள் கனவு காண்கிற போது ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். இது சித்த புருஷர்கள் சொல்லக்கூடிய விஷயம். உங்களுடைய மூச்சு காற்று எப்படி செல்கிறது அப்படின்னு பாருங்க, தொடர்ச்சியாக கவனித்து பாருங்கள். ஒரு கனவு வருகிற போது அந்த கனவு நம்ம எழுந்திருக்கும் போது மறந்து போகுது. இது மறந்து போகாமல் இருப்பதற்கு நீங்க எந்த வாக்கிலே படுத்திருந்தீர்களோ, இடது பக்கம் கை வச்சு படுத்திருந்தீங்கன்னா அப்படியே படுத்துருங்க. அப்படியே இருந்தால் இந்த கனவு கொஞ்ச நாளிலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய நினைவிலே நிற்க ஆரம்பிக்கும். அந்த போஸை மாற்றக்கூடாது, அப்படியே படுத்திருக்கணும். அந்த கனவு ஞாபகத்திற்கு வரும். அந்த மூச்சு காற்று எங்கே சென்று செல்கிறது அப்படின்னு கவனிச்சு பாருங்க. இந்த கனவு என்னாகும், நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க போகிற சம்பவங்களை திரைப்பட காட்சி மாதிரி நமக்கு உணர்த்தும். இதைத்தான் நம்முடைய சித்த புருஷர்கள் சொல்கிறார்கள், தொடர்ச்சி அதாவது கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கனவை அப்படியே விடுங்க, மாத்தாதீங்க, அப்படியே படுத்த மேனிக்கு அதை கவனித்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் சம்பவங்களை உணர்ந்து கொள்ளலாம். கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு சார். இன்னைக்கு ஜோதிடம் மற்றும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான நிறைய விளக்கங்கள் பகிர்ந்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் நம்ம ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், வழக்கம் போல குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.